2020 ஆண்டுக்கான 68வது தேசிய திரைப்பட விருதுகளை டெல்லியில நேத்து அறிவிச்சாங்க. இதுல நடிகர் சூர்யாவோட நடிப்புல சுதா கொங்காராவோட இயக்கத்துல ஓடிடியில ரிலீஸ் ஆன சூரரை போற்று திரைப்படம் சிறந்த நடிகர், நடிகை, சிறந்த படம், பின்னணி இசை மற்றும் திரைக்கதைன்னு 5 தேசிய விருதுகளை குவிச்சிருக்கு. நடிகர் சூர்யா இன்னைக்கு தன்னோட 47வது பிறந்தநாளையும் கொண்டாடுறாரு. இதை தொடர்ந்து ரசிகர்கள் பலரும் அவருக்கு இதை விட சிறப்பான பிறந்தநாள் பரிசு அமைஞ்சிராது அப்படின்னு ரசிகர்கள் வாழ்த்திக்கிட்டு இருக்காங்க. நடிகர் சிவகுமாரோட மகன் அப்படின்ற அடையாளத்தோட சினிமாவுக்குள்ள நுழைஞ்ச சூர்யா இன்னைக்கு தனக்குன்னு ஒரு பாதையை வகுத்து தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத இடத்தை அடைஞ்சிருக்காரு. இந்நிலையில் தற்போது தேசிய விருது வென்றிருக்க சூர்யாவுக்கு தமிழ்நாட்டோட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தன்னோட ட்விட்டர் பக்கத்தில் தம்பி சூர்யாவுக்கு வாழ்த்துக்கள்னு தெரிவிச்சிருக்காரு. அதே போல தேசிய விருது வென்றிருக்க பிற கலைஞர்களுக்கும் தன்னோட வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்காரு. முதலமைச்சரோட வாழ்த்துக்கு நன்றி தெரிவிக்கிற விதமாக சூர்யா தங்களோட ஊக்கம் தர்ற வார்த்தைகளுக்கு சூரரை போற்று படக்குழுவினரின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள் அப்படின்னு பதிவிட்டிருக்காரு. அதே போல் மலையாள முன்னணி நடிகர் மம்முட்டி தன்னோட ட்விட்டர் பக்கத்தில் தேசிய விருது, அழகான பிறந்தநாள் பரிசு, பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அன்புள்ள சூர்யான்னு தன்னோட வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்காரு. அதே போல் நடிகர் தனுஷும் தன்னோட ட்விட்டர் பக்கத்தில் தேசிய விருதை வென்றிருக்க சூர்யாவுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்காரு. மேலும் பல திரையுலக பிரபலங்களும் ரசிகர்களும் சூர்யாவுக்கு வாழ்த்து தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு தன்னோட ட்விட்டர் பக்கத்தில் நன்றியை தெரிவித்ததோடு மட்டும் நிறுத்தாமல் நடிகர் சூர்யா அவர்கள் நேரில் போய் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை சந்தித்து வாழ்த்துக்களை பெற்றிருக்காரு.